அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்று ஒரு சிறிய பதிவு. இன்றைய யாழ் நகர முடக்கம் தொடர்பாக இந்த கொரோனா காரணமாக ஏற்பட்ட இந்த யாழ் நகர முடக்கம் மற்றும் திண்ணவெளியில் சிறு பகுதிகள் என பல்வேறு இடங்களில் பல்வேறு பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன. இதற்கான காரணம் என்ன? இது சம்பந்தமாகவே இந்த சிறிய பதிவு தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். இந்த சாதாரணமாக காணப்பட்ட ஓரிரு நோயாளிகளுடன் காணப்பட்ட இந்த கொரோனா நோயானது யாழ் நகரில் சடுதியாக கடந்த மாதம் மலமளவென பரவி பாரிய எண்ணிக்கையை அடைந்தது எங்களை அனைவருக்கும் தெரியும். இதனைத் தொடர்ந்து யாழ் நகரம் மற்றும் திண்ணவெளியின் ஒரு பகுதி என்பன முடக்கப்பட்டன. இதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை நாங்கள் ஆராய்ந்தால் முதலாவது முக்கிய காரணம் அலட்சிய போக்கு. எமது மக்களதும் அனைவரதும் அலட்சிய போக்கு இதன் பிரதான காரணமாக இருப்பது காணக்கூடியதாக உள்ளது. யாருக்கு என்ன ஆனால் என்ன? நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன். முகக்கவசம் ஒழுங்காக அணிய மாட்டேன். அதில் முகக்கவசத்தில் என்ன பிரயோசனம்? அதில் பெருசாக இல்லைன்ற ஒரு அலட்சிய போக்கு. மற்ற சுகாதாரத்தினக்கள் அதிகாரிகள் என்ன தான் பாதுகாப்பு நடைமுறைகளை சொன்னாலும் அதன் அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கடைப்பிடிக்க மாட்டேன். என்ன யாரும் ஒன்றும் செய்யலாது. இப்படியான திமிர்த்தனம் இப்படியான திமிரோடு திரிகிற ஒரு மனப்பான்கு எங்கள் சமூகத்தில் பலரில் காணப்படுது. எனவே இந்த இப்படியான மனநிலை உள்ளவர்கள் இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை ஒழுங்காக கடைப்பிடிக்க ஒத்துழைக்க மாட்டார்கள். இதன் காரணமாக இந்த பரவல் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இதுக்கு அடுத்தது அருவறுப்பு, அதாவது நோய் பற்றிய ஸ்டிக்மான்னு சொல்கிறது. அப்போ நோய் பற்றின போதிய அறிவு இருக்குது. நோயிட்ட அறிகுறிகள் என்னென்னு தெரியும், எப்படி பரவும், அது இந்த தடுப்பு முறைகள் என்னென்றாலும் தெரிஞ்சிருந்தாலும் இதை பொது ஊடகங்கள் எல்லா இடத்துக்கும் இவர்கள் நடமாடி திரியும் பட்சத்தில் இந்த நோய் அறிகுறியாக இதுக்கு ஒத்த ஏனைய நோய் அறிகுறிகள் காணப்படுகினும் அல்லது ஒரு சந்தேகத்துக்கிடமான அறிகுறிகள் காணப்பட்டாலும் இவர்கள் இலகுவில் டக்குன்னு சென்று பரிசோதனையை செய்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த நோய் சம்பந்தமான ஒரு ஸ்டிக்மா, ஒரு மற்றவர்களால் இந்த நோய் தனக்கு ஏற்பட்டால் மற்றவர்கள் அருவறுப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை, அப்படி ஒரு பயம், அந்த பயத்தின் காரணமாகவும் இவர்கள் ஆரம்பத்திலேயே நோயை கண்டுபிடிப்பதற்கு பரிசோதனைகளுக்கு செல்ல மாட்டார்கள். இந்த பிசிஆர் பரிசோதனைகளுக்கு இவர்கள் செல்ல மாட்டார்கள். அப்போ என்ன, அதோடு வச்சு கொண்டிருந்து என்ன செய்வார்கள்? சமூகத்துக்கும் வீட்டில் உள்ள ஏனியவர்களுக்கும் இந்த நோயை பரப்புவதற்குரிய ஒரு சூழலை உருவாக்குவார்கள். பின்னர் அறிகுறிகள் கூடிய பின்பே இவர் வைத்தியசாலைக்கு வைத்திய உதவிக்கு செல்லும் பட்சத்தில் இந்த நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். அப்போ இந்த நோய் சம்பந்தமான அந்த ஸ்டிக்மாவும் அதை பெருசாக நினைக்கிற அவர்களும் இந்த நோய் பரவலுக்கு ஒரு காரணமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த மூன்றாவது, என்னதான் தகவல்கள் ஒழுங்காக வழங்கப்பட்டாலும் அந்த தகவல்கள் முழுமையாக எல்லாரையும் சென்றடைவதில்லை. அதை கவனிப்பதற்கும் அவர்கள் போதிய நேரம் ஒதுக்குவதில்லை. அப்போ இந்த நோய் சம்பந்தமான தெளிவான அறிவின்மை, அதாவது இந்த நோய் பரவல் இது எவ்வாறு பரவுது, இலகுவாக எவ்வாறு அந்த பரவலை கட்டுப்படுத்தலாம், பொது இடங்களில் பழங்கைகளில் என்னென்ன சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும், திருமண மண்டபங்கள், கோயில்கள், சந்தைகள், போக்குவரத்து, பஸ் மினி பஸ் அப்படியான இடங்களில் போகைகளில் என்னென்ன சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் இலகுவாக இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தலாம், இது சம்பந்தமான போதிய தெளிவின்மை. மற்ற முக்கியமான விஷயம் இந்த மாஸ்க் அணிதல், என்னென்ன மாதிரி மாஸ்க் அணியணும், முதல் ஒழுங்காக அழியிற முறை உண்டு அது பற்றிய தெளிவாக இருக்கணும். மற்ற ஒரு மாஸ்க் எத்தனை நேரம் பாவிக்கலாம், என்னென்ன மாஸ்க் ஒரு தரம் பாவிக்கிறது, என்ன மாஸ்க் திரும்ப திரும்ப துவைத்து பாவிக்கலாம், இது சம்பந்தமான தெளிவான விஞ்ஞானபூர்வமான அறிவு குறைவு. அப்போ இது சம்பந்தமான அறிவு இருப்பவர்கள் காரணமாகவும் இந்த நோய் பரம்பல் இந்த சடுதியாக அதிகரிப்பதற்குரிய ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என கூறுகின்றனர். எது எவ்வாறாயினும் நாங்கள் இந்த அலட்சிய போக்கை தவிர்த்து இந்த அறிகுறிகள், அதாவது இந்த திமிர்த்தனத்துடன் நாங்கள் தெரியாமல் இளம் வயதினர் இது பெருவாக கடும் நோய் கடுமையாக தாக்காது, ஆனால் இளம் வயதினர் காரணமாக வீட்டில் உள்ள வயோதிபர்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதற்குரிய ஏது நிலை கூட அவர்களுக்கு தான் பலதரமான உடல்நிலைகள் ஏற்படும். எனவே இந்த திமிர்வாதமான அலட்சிய போக்குத்தன்மைகளை தவிர்த்து நோய் அறிகுறிகள் அல்லது சந்தேகத்துக்கிடமான ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைகளை நாடி அதற்குரிய பரிசோதனைகளை பெற்று ஏனியவர்களுக்கும் எம்மிடமிருந்து அந்த நோய் பரவாமல் இருப்பதற்குரிய ஏது நிலையை நாங்கள் உருவாக்குவதுடன் இந்த நோய் சம்பந்தமான சகல விதமான விழிப்புணர்வு பதாதைகள், விழிப்புணர்வு தகவல்களை ஆர்வத்துடன் செவி மடுத்து அது சம்பந்தமான அறிவை வளர்ப்பதன் மூலம் சமூகத்தில் நாமும் எமது பங்குக்கு இந்த நோய் பரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு உரிய
உதவிகளை ஒத்துழைப்பை நல்பவர்களாக இருக்க வேண்டும். இணையே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அனைவரும் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவர்களது கடமை. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தின் ஒரு பங்காக இருப்பதனால் ஒவ்வொருவருக்கும் இந்த பங்கு இருக்கிறது. ஏனையவர்களை குற்றம் சாட்டுவதை விடுத்து நாம் என்ன செய்தோம் என்பதில் நாம் அனைவரும் கவனம் செலுத்தும் போது இந்த பரவலானது மிக குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுகள் வரும் என நம்பலாம். நன்றி. இது சம்பந்த வீடியோக்களை தொடர்ந்து ஆன தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். எனது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.